ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான பேச்சுலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம், கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம். சட்டுன்னு என்ன குழம்பு வைக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு திடீர்னு இதை வச்சிடலாம். இதுக்கு தேவையானது மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, தேவை நிறைய போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுட்டு முதல்ல நல்லா உரலில் இடிச்சுக்கோங்க. உரல் இல்லாதவங்க சும்மா மிக்சியில் வந்து ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சும்மா ஒரு சுத்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு 15-20 பூண்டு எடுத்து உரித்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் வந்து ஓரளவு சுற்றி எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸ் ஆகாமல் ஓரளவு நைஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள், நான் இப்போ உரலில் இடிச்சிருக்கேன். இந்த மாதிரி இப்போ இதுக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் மிக்சியில் வந்து அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க, ஒன்று ரெண்டாக அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கொஞ்சம் ஒரு 5-6 வெந்தயம் இருந்தால் போதும், ஒரு கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து இடித்து ஒரு 2 பூண்டை சேர்த்துக்கலாம். இடித்த பூண்டை 2 சேர்த்துக்கோங்க, காஞ்ச மிளகாய் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா அதை வந்து கடுகு வெடித்தோடனே எல்லாம் கலந்து நல்லா இதுவான பிறகு நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதோட கலந்துடணும். கொஞ்ச நேரம் அப்படியே கலந்து விட்டுருங்க, அது சுட சுட இருக்கும் இல்லையா. நல்லா கலந்து அதில் விட்டுட்டோம்னா கொஞ்ச நேரம் அது நல்லா வெந்துடும். நம்ம அந்த கடாயிலே போட்டு வேக வச்சா அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை நல்லா கலந்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து எடுத்து சாதத்துலையோ இல்லை தோசைக்கோ இட்லிக்கோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், செம்மையாக இருக்கும். பேச்சுலர் ரெசிபி உடனே செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கோ இல்லை முட்டை ஆம்லேட்டோ ஏதோ போட்டு தொட்டுக்கிட்ட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட உடனே செஞ்சிடலாம் அந்த ரெசிபியை. இதில் சாப்பாட்டில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். உடனே செஞ்சு சாப்பிட்லாம். பூண்டு ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும், பூண்டு பிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி, அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. வந்து பூண்டு ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இது வந்து இந்த மாதிரி பூண்டை வந்து இந்த சாப்பிட்றதுனால ரொம்ப வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும். சில பேருக்கு இது வந்து பிடிக்காது, பச்சை வாசனை வரும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது. சில பேருக்கு பிடிக்காது, ஆனால் பிடிச்சவங்க இதை இந்த ரெசிபி பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தோசை இட்லிக்கெலாம் நல்லா தொட்டுக்கலாம், தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.